அதிமுக தலைமை யுத்த விவகாரத்தில் திடீர் திருப்பமாக ஓபிஎஸ் சிபிஎஸ் இருவரும் அமித்ஷாவை சந்தித்து பேச உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தனியார் நிறுவன விழா ஒன்றில் பங்கேற்பதற்காக பாஜக மேலிடம் இன்று இரவு சென்னை வரவுள்ளனர். சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் தங்க உள்ள அவரை இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் தனித்தனியாக சந்தித்து பேச உள்ளதாக தகவல் கசிந்துள்ளது. இந்த சந்திப்புக்கு பிறகாவது அதிமுகவில் நிலவி வரும் உட்கட்சி பூச ஒரு வழியாக முடிவுக்கு வந்தால் சரிதான் என்று மனம் நொந்து கூறி வருகின்றனர் அதிமுகவின் தீவிர விசுவாசிகள். அதே போல பிரதமரை சந்திக்கவும் கிரீன் சிக்னல் கிடைத்துவிட்டதாக கூறப்படுகிறது. திண்டுக்கலுக்கு வரும் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க பன்னீர்செல்வத்திற்கும் பழனிசாமிக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் பழனிசாமி பிரதமரை சந்திக்க தனித்தனியே நேரம் தரப்பட்டுள்ளது. ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் வெவ்வேறு விமானங்களில் திண்டுக்கல்லுக்கு செல்ல உள்ளனர். கோவை கோட்டை ஈஸ்வரன் கோவில் அருகே கடந்த மாதம் 23ஆம் தேதி கார் பிடித்து ஓக்கடம் ஜிஎம் நகரை சேர்ந்த ஜமேஷா மொபின் என்பவர் பலியானார். இந்த வழக்கில் முகமது அசாருதீன், அப்சர் கான், முகமது தல்கா, முகமது ரியாஸ், முகமது நவாஸ், இஸ்மாயில், பெரோஸ் இஸ்மாயில் ஆகிய 6 பேர் உபா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். தற்போது இந்த வழக்கை என்ஐஏ விசாரித்து வருகிறது. இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், கோவை சம்பவத்தை சிலிண்டர் வெடிப்பு என திமுக அரசு இனி கூற முடியாது, என்ஐஏ இந்த சம்பவத்தை வெடிகுண்டு வெடிப்பு வழக்கு என்று கூறியுள்ளது, கடவுளின் கருணையால் கோவை மக்கள் காப்பாற்றப்பட்டனர் என தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தண்ணீர் கஷ்டம் என்பது மறைந்து போகும் அளவிற்கு மழை வந்துள்ளது என ஈரோட்டில் திமுக நிர்வாக இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றினார். கலைஞர் முதல்வராக இருந்தபோது சென்னையில் ஏற்பட்ட மழை பாதிப்புகளை பார்வையிட்டதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். 8வது 20 ஓவர் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டி ஆஸ்திரேலியாவில் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று அடிலைட் ஓவலில் நடந்த 2வது அரை இறுதியில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் பலப்பரிசை நடத்தின. இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 168 ரன்கள் எடுத்துள்ளது. ஹர்திக் பாண்டியா 33 பந்துகளில் 63 ரன்கள் வீசினார். இதைத் தொடர்ந்து 169 ரன்கள் என்ற வெற்றி இலக்குடன் இங்கிலாந்து அணி களமிறங்கியது. இறுதியில் இங்கிலாந்து அணி 16 ஓவர்களில் 170 ரன்களை அடித்து 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. அலெக்ஸ் ஹெல்ஸ் 86 ரன்களுடனும் ஜோஸ் பட்லர் 80 ரன்களுடனும் இறுதி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தனர். இந்திய அணி தோல்வியடைந்து வெளியேறியுள்ளதால் இந்திய ரசிகர்கள் மிகுந்த சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். நவம்பர் 13 அன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் இங்கிலாந்து அணிகள் மோதுகின்றன. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு எல்லைப் பகுதியில் உள்ள கிராமங்களின் 1000 கணக்கான நிலங்களை மின்னணு நில அளவை என்ற பெயரில் கேரள எல்லைக்குள் சேர்க்கும் கேரள மாநில கம்யூனிச அரசின் செயல் பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது. களவு போகும் தமிழ்நாட்டு எல்லைப் பகுதியை காத்திடாமல் கைகட்டி வேடிக்கை பார்க்கும் திமுக அரசின் அலட்சிய போக்கு வன்மையாக கண்டனத்திற்குரியது. கேரள மாநிலம் முழுவதும் நில வரையறை, இடங்களை வகைப்படுத்துதல், ஆக்கிரமிப்பு அகற்றம் ஆகிய பணிகளை மேற்கொள்வதற்காக மின்னணு மறுநில அளவீடு செய்ய அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனை பயன்படுத்தி தமிழ்நாட்டின் எல்லையோர கிராமங்களில் உள்ள நிலங்களை அளவீடு செய்து அதனை கேரளாவுக்கு சொந்தமான இடங்கள் என்று அம்மாநில பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எல்லை பலகை வைத்து சென்றுள்ளதாக எல்லையோர தமிழ் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆகவே இனியாவது மின்னணு மறுநில அளவீடு என்ற பெயரில் தமிழ்நாட்டு எல்லைப் பகுதிகளை அபகரிக்க நினைக்கும் கேரள அரசின் முயற்சியை தமிழ்நாடு அரசு அனுமதிக்க கூடாது என்றும், கேரளா தமிழ்நாடு எல்லைப் பகுதியினை முறையாக அளவீடுகளை மேற்கொண்டு விரைந்து எல்லை வரையறை செய்து முடிக்க வேண்டும் என்றும் நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன் என சீமான் குறிப்பிட்டுள்ளார். மதுரை மாவட்டம் அழகசிறை பகுதியில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். பட்டாசு ஆலையின் 2 வெடி மருந்து கிடங்குகளில் இருந்த பணியாளர்கள் 5 பேரும் விபத்தில் பலியானதாக தகவல்கள் கூறுகின்றன. வடக்கன்பட்டியை சேர்ந்த வல்லரசு, கோபி, விக்கி, பிரேமா உட்பட 5 பேர் பலியானதாகவும் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணி வீரர் ரவீந்திர ஜடேஜாவின் மனைவி ரிவாபா ஜடேஜா குஜராத் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கேட்டுள்ளதாக தகவல் வெளியானது. அதன்படி வெளியான பாஜக வேட்பாளர்கள் லிஸ்டில் ரிவாபாவின் பெயர் இடம்பெற்றுள்ளது. ரிவாபா கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு பாஜகவில் இணைந்தார். காங்கிரஸ் மூத்த தலைவராக இருந்த ஹரிசிங் சோலாங்கியின் குடும்பத்திலிருந்து ரிவாபா வந்திருந்தாலும் அவர் தற்போது பாஜகவின் அங்கமான கர்ணி சேனாவின் தலைவராக பொறுப்பு வகித்து வருகிறார். அதனால் தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் என நம்பிக்கையோடு காத்திருந்தார். குஜராத் சட்டசபை தேர்தலில் 75 வயதிற்கு மேற்பட்டோருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது என கட்சி தலைமை திட்டவட்டமாக அறிவித்துவிட்டது. இந்த நிலையில் குஜராத் தேர்தலில் போட்டியிடும் 160 பாஜக வேட்பாளர்களை அந்த கட்சி தலைமை அறிவித்துள்ளது. இதில் ஜாம்நகர் வடக்கு தொகுதியில் இந்திய கிரிக்கெட் வீரர் ரவீந்திர ஜடேஜாவின் மனைவி ரிபாவா போட்டியிட உள்ளதாக அந்த கட்சி தலைமை அறிவித்துள்ளது. மேலும் பாஜக முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானிக்கு தேர்தலில் போட்டியிட பாஜக தலைமை வாய்ப்பு வழங்கவில்லை. அதே போல காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் சேர்ந்த ஹர்திக் பட்டேல் விரம்கம் தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடுகிறார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.